நண்பர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பது ஃபீனக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கேமு ஸோ நம்ம சேனலில் இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் சாகாவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சச்சின் சாகாவில் வந்து கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு ஆனால் ஏன் வந்து கிட்டத்தட்ட அந்த ரியல் கிரிக்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு டப்ள்யூசிசி த்ரீல டபிள்யூசிசி டூவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஏன் சச்சின் சாகாவுக்கு யாரும் அந்த இன்ட்ரெஸ்ட் போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட்டியாக ஒரு ரிவ்யூ பார்க்க முறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்க நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அப்படியே நீங்க பிரஸ் பண்ணிக்கோங்க சோ நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குனு நோட்டிபிகேஷன் வரும் சோ அது மட்டும் இல்லாம நம்ம சேன சேனலில் போட்ட வீடியோஸ் இது வரைக்கும் யாரும் பார்க்கலனா மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போன வீடியோ போட்டப்போ கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கிரிக்கெட்டை விட்டு ஃபுட்பால் போடுங்க ஃபுட்பால் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காரு ஸோ வீடியோஸ் வந்து நான் செட்டில் பண்ணி வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாள் கேப் வந்துச்சின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஸோ கண்டென்ட் எதுவும் கிடைக்கல ஸோ கண்டென்ட் வந்து கே தேடுறப்போ வந்து கிடைக்காம போச்சு ஸோ இப்போ நிறைய கண்டென்ட் ஒரு கிடச்சிருக்கு ஸோ நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒளிபரப்பப்படும் சரிங்களா நண்பர்களே அது மட்டும் இல்லை நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நீங்க தம்ஸ் அப் கொடுத்து லைக் பண்ணிங்கன்னா அது என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ மோட்டிவேட் பண்ணுறனால நிறைய வீடியோஸ் எனக்கு போடறதுண்டு சரிங்க நண்பர்களை வாங்க இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ள டக்குன்னு போலாம் கேமோட இன்டர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மல்டி பிளேயரு டோர்னமெண்ட்ஸு அப்புறம் சச்சின் ஜீவன்ஸ் இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து கடந்து வந்த பாதை ஸோ இத்தனை மேட்சஸ் எப்படி விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிட்டத்தட்ட அத்தனை செட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இதில் வந்து சச்சினோட மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸு அப்புறம் வந்து ப்ரீமியர் லீக் டோர்னமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டொமஸ்டிக் லீக் அதுக்கப்புறமா வந்து டூர் டோர்னமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன வீக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி டொமஸ்டிக் லீக்கில் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க இங்கிலாண்டு ஆசிஸ் பாகிஸ்தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஜேர்னியில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் ஜேர்னி வேணுமா இல்லைனா வந்து ஐபிஎல் ஜேர்னி வேணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இதில் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ ரியல் கிரிக்கெட்டில் கொடுத்துருக்க இந்த ரோட் டு வேர்ல்டு கப் அதே மாதிரி இந்த ரோட் டு ஐபிஎல் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்க மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாமே வந்து இங்கே காயின்ஸ் வச்சோ டைமண்ட்ஸ் வச்சோ பிளாட்டினம்ஸ் வச்சோம் அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுக்கல எல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அன்லாக் பண்ணுற மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து எல்லாருமே என்ன தான் இவங்க வந்து கஷ்டப்பட்டு சூப்பராக ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாலும் ஸோ இதில் வந்து என்ன ஒரு வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கேமோட அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்ட் இருக்குது கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா க்ரௌண்ட்ஸு கிட்டத்தட்ட அந்த டபிள்யூசிசி ஆர்சியில் கூட இந்த அளவுக்கு கிளியராக இருக்காது ஸோ அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த டாஸ் மூமெண்ட் பாருங்களேன் ஸோ அல்லாக்கா சுற்றி வர மாதிரி டக்குன்னு அந்த இந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த கேமரா க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது ஸோ அந்த கிரவுண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கும் போதும் ஸோ கேம் பார்க்கும்போதே எனக்கே விளாடணும்னு தோணுது ஸோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இப்போ நம்ம பேட்டிங் அண்ட் பவுலிங் கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த பேட்டிங் ஃபீச்சர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு செகண்ட் வந்து ஸ்ட்ரோக்கு மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சாட் ஸோ இது வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்டிக் கண்ட்ரோல்னால் நீங்கள் ஜாஸ்டிக் வச்சு ஃபுல் டேரெக்ஷன் வச்சு நீங்கள் சுற்றி விளையாடிக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்வைப் கண்ட்ரோல் வேணால் ஸ்வைப் கண்ட்ரோல் வச்சு நீங்கள் விளையாடிக்கலாம் ஸோ கேம் பார்க்குறதுக்கும் இருக்குது நானே டாஸ் தோட்டிருந்தாலும் சரி ஜெயிச்சுனாலும் சரி தான் எடுத்துருப்பேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ பவுலிங் போடுறாரு ஸோ டைமிங் மிஸ் ஆயிடுச்சு நல்லா இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கும்போது ஃபோனு எப்படியே வைப்ரேட்டோ அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி இவங்க மேனுவல் ஃபீல்டிங் அதாவது இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் கேம் ஆண்ட்ராய்ட் கேம்லேயே இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க மேனுவல் ஃபீல்டிங் கேட்ச் ஃபீல்டிங்கை ஸோ இதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா டபிள்யூஇசி த்ரீலே வந்து அந்த மேனுவல் கேட்சிங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே அந்த பவுலிங் ஆக்ஷன்ஸ் பவுலிங் டேரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பவுலிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி டபிள்யூசிசி வந்து நம்ம அந்த கரெக்டாக பாயிண்ட் வச்சால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம கிடைக்கும் ஆனால் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் போடுறதுக்கு முன்னாடியே வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ பார்க்குறதுக்கு நம்ம இந்த பால் போடணுமா ஃப்ளிக்கர் போடணுமா இல்லை ஃப்ளிப்பர் போடணுமா இல்லை அவுட் ஸ்விங் இன் இன்ஸ்விங் போடணுமா ஸோ ஸ்பின்னுக்கும் பவுலருக்கும் என்னென்னா எல் எல்லா ஆப்ஷனும் கிட்டே தான் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பவுலருக்கும் ஸ்பின்னருக்கும் கொடுத்துட்றாங்க ஸோ இது நல்ல ஃபீச்சராக இருக்குது ஸோ இந்த ஃபீச்சர் இந்த பவுலிங் டெக்னிக் அப்படியே வந்து இந்த டபுள்யூசிசி த்ரீக்கு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வெரைட்டி ஆஃப் ஷார்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்கோர் போர்டும் நல்லா இருக்குது ஸோ எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் ஏன் வந்து இதில் இல்லை இதில் இருக்கிறது வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஏன் நிறைய பேருக்கு வர மாட்டேன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் இவங்க பர்ச்சேஸ் பண்ணாமல் எல்லாமே டைமண்ட்ஸ் வச்சு அவ்வளோ பிளாட்னார் வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக இந்த கேமை வந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்சிக்கும் டபிள்யூசிசிக்கும் ஈக்குவலாக வந்திருக்கும் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ஃபீல்டிங்கு எல்லாமே அப்படியே டைவ் பண்ணி பிடிக்கிற மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறத மட்டும் அவாய்ட் பண்ணுறோம்னா நல்லாயிருக்கும் சரிங்க நண்பர்களே இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் நம்ம சேனலில் அந்த கேம் ப்ளேவோட கமெண்ட்ரி ஸோ இதெல்லாம் வந்து குடி சீக்கிரம் நம்ம சேனலில் நான் ஸோ அது மட்டும் இல்லாமல் லைவும் போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து கைண்டாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டென்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து சூப்பரான அப்டேட்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் ஒரு சில நாளாக சேனல்லேருந்து அன்சப்ஸ்கிரைப் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ என்ன காரணம்னு சொல்லலை ஸோ நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேஸு ஃபீட்பேக் மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேனலோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இன்னொரு சேனல் பேரை போட்டு நான் அவங்களோட சப்ஸ்கிரைபர் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க வேணால் ப்ரூஃப் வேணால் எடுத்து காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு வந்து வியூஸ் கம்மியாகுது அதே மாதிரி கமெண்ட் வந்து ஸ்பேமில் போய்ட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுது நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தாலும் சரி பழைய விவரம் இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தக்கத்தக்கத்தக்கன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் தம்ஸ்அப் கூப்பிட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பிரவீன்குமார் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் அண்ட் டேக் கேர்